பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மங்களூர் வெள்ளரிக்காய் சாம்பார் செய்யலாம். மங்களூர் வெள்ளரிக்காய் சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருள்கள், மங்களூர் வெள்ளரிக்காயை கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டு, இது கலர் வர மிளகாய், பேடகே மென்சின்காய் சொல்லுவாங்க கன்னடாவில், ஒரு எலுமிச்சப்பழம் அவ்வளோ பெருசு புளி எடுத்து கரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். தனியா 2 ஸ்பூனு, கடுகு 1/2 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, மஞ்சாத்தூள், சீரகம், கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, 50 கிராம் தோரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வர மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன், வெல்லம், இது ஆப்ஷனல், தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி. இப்போ இது ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு இருக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது வேக வச்சுக்கலாம். வெல்லம் போட்டுட்டு இருக்கிறேன். மஞ்சாத்தூள், இது நல்லா வேகட்டும். இது வேகிற வரைக்கும் ஒரு கடாயில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இது ஃப்ரை பண்ணிக்கலாம். ரோஸ் கலராக இது ஃப்ரை ஆகணும். பாருங்கள் எப்படி இருக்கிற. வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு இருக்கிற. இது எல்லாமே ரோஸ் கலர் ஃப்ரை ஆகணும். பாருங்கள் எப்படி. இப்போ மிளகு போட்டுட்டு இருக்கிறேன், சீரகம், தனியா, வெற மிளகாய், இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்க இப்படி மீடியம் ஃப்ளேமில் இது ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். 1 கப்பு தேங்காய் துருவி போட்டுட்டு இருக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற வச்சிடலாம். ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி பண்ணணும். இது பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போது இது ஆறி போச்சு, மிக்ஸி பண்ணிக்கலாம் மசாலா. ஃபஸ்ட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கருவேப்பிலையும் இதுலேயே போட்டு நான் மிக்ஸி பண்ணிகிட்டு இருக்கிறேன். பாருங்க இது நல்லா வெந்து போச்சு. ஒரு கத்தி எடுத்து கொஞ்சம் இப்படி கட் பண்ணி பார்த்தா பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உள்ளே போகுது இல்லையா, வெந்து போச்சு. இப்போ இதில் பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு இதில் போட்டுட்டு இருக்கிறேன். புளி கரைச்சி வச்சிருந்தா அந்த புளி ஜூஸ் போட்டுட்டு இருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, மிக்ஸி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அந்த மசாலையும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு இருக்கிறேன். நமக்கு எவ்வளோ கட்டி வேணும் அவ்வளோ கட்டி சாம்பார் வச்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி 3-4 நிமிஷத்துக்கு இது வேக வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது வேகிற வரைக்கும் இதுக்கு
தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது தாளிச்சிக்கலாம். ஒரு சின்ன கடாயில எண்ணெய் ஊத்திட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் போட்டு இப்போ இது சாம்பாரில் ஊற்றிட்டு இருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர் வந்திருக்கு சாம்பார். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சர்விங் பவுலில் எடுத்துட்டு இருக்கிறேன். மங்களூர் வெள்ளரிக்காய் சாம்பார் ரெடி.